தென்காசி மாவட்டத்தில் புதர் நிறைந்த சதுப்பு நிலத்திற்குள் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை ட்ரோன் கேமரா உதவியுடன் சினிமா பாணியில் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். அட்டகாசம் செய்து வந்த ரவுடி சிக்கியது எப்படி? அனுபவமே வந்தாலும் என்னை பிடிக்க முடியாது என்ற தோரணையில் சதுப்பு நில புதருக்குள் பதுங்கியிருந்த ரவுடியை ட்ரோன் கேமரா உதவியுடன் எளிதாக பிடித்துள்ளனர் தென்காசி போலீசார். ரவுடி சிக்கியது எப்படி? தென்காசியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி சாகுல் ஹமீத். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. தலைமறைவாக இருந்த இவரை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் தென்காசி அருகே உள்ள பச்சநாயக்கன் பொத்தைக்குளம் பகுதியில் சாகுல் ஹமீது பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் சதுப்பு நிலம் போன்று தண்ணீர் சூழ்ந்து காணப்படும் அப்பகுதியை தன் வசமாக்கிக் கொண்டதாகவும், அங்கு யாரும் வரக்கூடாது என்று சாகுல் பொதுமக்களை மிரட்டி வந்ததாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பீர் முகமது என்பவர் ஆடு மேய்ப்பதற்காக அப்பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு மறைந்திருந்த சாகுல் அவரை கத்தியால் தாக்கி காயப்படுத்தி உள்ளார். மேலும் காலை நேரத்தில் அப்பகுதிக்கு குளிக்கச் சென்ற பெண்களை மிரட்டி விரட்டியதாகவும் காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பொத்தைக்குளம் பகுதியில் பதுங்கியிருந்த சாகுல் ஹமீதை தீவிரமாக தேடி வந்தனர். ஆட்கள் நுழைய முடியாத புதர்கள் நிறைந்த பகுதி என்பதால் அப்பகுதிக்குள் போலீசார் நுழைந்து தேடுவது என்பது சிரமமாக இருந்தது. இந்நிலையில் எஸ்பி கிருஷ்ணராஜ் உத்தரவின் பேரில் ட்ரோன் கேமரா உதவியுடன் போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பச்சநாயக்கன் பொத்தைக்குளம் பகுதி முழுவதும் தேடிய நிலையில் அங்கு குளத்தின் நடுவே நீருக்குள் படர்ந்திருக்கும் புதருக்கு மத்தியில் சாகுல் பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ட்ரோன் கேமரா குறிப்பிட்ட இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அறிவாளுடன் பதுங்கியிருந்த சாகுல் ஹமீதை சினிமா பட பாணியில் சுற்றி வளைத்து கைது செய்து அழைத்துச் சென்றனர். தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த ரவுடியை ட்ரோன் கேமரா உதவியுடன் கண்டறிந்து துணிச்சலாக கைது செய்த தென்காசி போலீசாரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.